போலி பத்திரம் மூலம் அபகரிக்கப்பட்ட சொத்தை 2 மாதத்திற்குள் மீட்டு சம்பந்தப்பட்டவர்களிடம் அரசு ஒப்படைத்தது. அதாவது நிலத்தின் உரிமையாளரிடம் அரசு ஒப்படைத்தது. இது 2 நாட்களுக்கு முன்பு நம்ம தமிழகத்தில் தான் இந்த நிகழ்வு நடந்திருக்கு. இது உண்மையிலேயே போலி பத்திரங்களால் பாதிக்கப்பட்டவங்க அவங்க என்ன செய்யணும், எதை செய்தால் அவங்க வந்து பத்திரங்களை மீட்க முடியும், சொத்தினை மீட்க முடியும் என்பதற்கான மிக சிறந்த உதாரணம். சரி வாங்க, என்ன நிகழ்வு எங்கே நடந்திருக்கு அப்படிங்கிறத மிக விளக்கமாக பார்ப்போம். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் பகுதியில் வசித்து வருபவர் முருகம்மாள். இவருக்கு சொந்தமான 1,50,000 மதிப்பிலான 1 செண்டு நிலத்தை அதே பகுதியைச் சேர்ந்த இருவர் போலி ஆவணம் தயார் செய்து அபகரித்தனர். அதாவது முருகம்மாள் என்பவங்க தென்காசி மாவட்டத்தில் ஆலங்குளம் பகுதியில் இருக்காங்க. அவங்களுக்கு சொந்தமான 1 செண்டு நிலம், அதாவது இப்போதைக்கு மதிப்பு வந்து 1,50,000 மதிப்பிலான 1 செண்டு நிலத்தை அதே பகுதியை சேர்ந்த இருவர் போலி ஆவணம் தயார் செய்து அபகரித்தனர். இதை அறிந்த முருகம்மாள் கடந்த மே மாதம் 10ஆம் தேதி நில அபகரிப்பு தடுப்பு பிரிவில் புகார் அளித்தார். இந்த நில அபகரிப்பு தடுப்பு பிரிவு வந்து எங்கே இருக்குது அப்படின்னா மாவட்ட போலீஸ் சூப்பரிண்டென்ட் அலுவலகத்தில் இருக்குது. இந்த புகாரின் பேரில் போலீஸ் இன்ஸ்பெக்டர் சந்தி செல்வி துரிதமாக விசாரணை மேற்கொண்டு மேற்படி அபகரிக்கப்பட்ட நிலத்தை மீட்டுட்டாங்க. சந்தி செல்வி வந்து மீட்டுட்டாங்க அந்த நிலத்தை, வந்து அபகரிக்கப்பட்ட நிலத்தை மீட்டு மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் கிருஷ்ணராஜ் முன்னிலையில் 2 நாட்களுக்கு முன்பு, அதாவது 20 ஜூலை 2022 அன்று சம்பந்தப்பட்ட உரிமையாளரான முருகம்மாளிடம் வழங்கினார். ஸோ இந்த நிகழ்வு வந்து எதுக்காக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த நில அபகரிப்பில் சிக்கியிருக்கவங்க, போலி மோசடியில் சிக்கியிருக்கவங்க, நில அபகரிப்பு நில பிரச்சனையில் இருக்கவங்க தயங்காமல் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நில அபகரிப்பு தடுப்பு பிரிவில் புகார் அளிக்கலாம். அப்படி புகார் அளிக்கும்போது நில அபகரிப்பு தடுப்பு பிரிவு அதிகாரிகள், அதாவது காவல் அதிகாரிகள் வந்து விசாரணை செய்து உரிய நடவடிக்கைகள் எடுப்பார்கள் என்பதையே இது போன்ற நிகழ்வுகள் நமக்கு உணர்த்துகின்றன. இதுதான் இன்றைய தகவல். நன்றி, வணக்கம்.